வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து புத்திரதோஷம். புத்திரதோஷம் ஏன் ஏற்படுகிறது, அப்படிங்கிறது கர்மா. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜாதகத்தில் என்ன இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு வந்து மகர ராசியிலோ அல்லது கடக ராசியிலோ இருந்தாலே புத்திர பாக்கியம் தாமதப்படும். இது வந்து பொதுவான விஷயம். அதுக்கப்புறம் நட்சத்திர சாரம் இருக்கிறது, அப்புறம் அஞ்சு குடையவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், அதெல்லாம் வேறு. அதே மாதிரி வந்து ஒரு லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதோ, குரு சந்திரன் இருக்கிறதோ, குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறதோ, குரு ராகு பகவான் சேர்ந்திருக்கிறதோ, இது எல்லாமே புத்திரதோஷத்தோடு தான் சேரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து புத்திரதோஷம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பாலரிஷ்ட தோஷம் உண்டாயிடும், ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிடும், அது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த புத்திரதோஷத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக புத்திரதோஷங்கிறது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாததை மட்டும் குறிக்கிறதில்ல. ஒரு குழந்தை ஆர்டிசம் அப்படிங்கிற இதில் பிறக்கிறதோ, இல்லைன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஆர்டிசம், மஸ்குலர் அட்ராபி, டவுன் சின்ட்ரோம், இது போல் இது குறைகளோட குழந்தைகள் பிறக்கிறத, குழந்தைகள் பிறக்கும்போது ஏற்படக்கூடிய குறைகள், அப்புறம் குழந்தைகள் வந்து குறை பிரசவத்தில் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து புத்திரதோஷத்தோடு தான் சேரும். புத்திர வகையில் சந்தோஷம் குறையிறது வந்து புத்திரதோஷம். ஒரு குழந்தை வந்து ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்குது, அதோட குழந்தை பிறக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து சந்தோஷப்பட மாட்டோம், கவலைப்படுவோம். ஸோ நம்ம சந்தோஷம் வந்து குறைஞ்சிருது அந்த இடத்துல, அது வந்து புத்திரதோஷத்தோடு வந்து உங்களுக்கு சேரும். ஸோ அதனால் வந்து புத்திரதோஷம் வந்து ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கணும். அஞ்சு குடையவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், அஞ்சு குடையன் என்ன நட்சத்திர சாரம் ஏறி இருக்கான்னு பார்க்கணும். லக்னத்தில் வந்து புத்திர காரகன் அப்படிங்கிற குரு பகவான் வந்து தனியாக லக்னத்தில் உட்கார்ந்தா கூட அது கூட மறைமுகமாக புத்திரதோஷம் தான். இந்த குரு பகவான் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதை பொறுத்து புத்திர பாக்கியங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்லை புத்திர பாக்கியங்கள் தாமதப்படலாம். ஒரு கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மூணு வருஷத்துலேயோ ஆறாவது வருஷத்துலேயோ இல்லை ஒன்பதாவது வருஷத்துலேயோ பன்னெண்டாவது வருஷத்துலேயோ குழந்தை பாக்கியம் உண்டாகும், புத்திரதோஷம் இருந்தால், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வரிசையாக கிடைக்கிறபடி கிடச்சிரும். ஸோ இந்த புத்திரதோஷம் இருக்கும்போது மூணு வருஷம் நம்ம இங்கே பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஆரம்பத்தில் அதுக்குரிய வழிபாட்டு முறை பரிகாரங்களை வந்து செய்யலாம். பொதுவாக அடிப்படையில் வந்து முருகருடைய வழிபாடு, பாம்பன் சுவாமியுடைய சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், இதெல்லாம் பாராயணம் பண்ணுறதுனால புத்திரதோஷம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாராயணம் அப்படின்னா ஒரு முறை மட்டும் பாராயணம் பண்ணால் பத்தாது. நீங்கள் வந்து தினமும் கந்தஷ்டி கவசத்தை மூணு முறை பாராயணம் பண்ணணும், இல்லைன்னா சண்முக பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசத்தை மூணு முறை பாராயணம் பண்ணணும். இது போல் பாராயணம் பண்ணுறதுனால புத்திரதோஷம் குறையிறதுக்கு அடிப்படையில் வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிறிய பரிகாரம், இதை விட பெரிய பரிகாரங்கள் புத்திரதோஷத்துக்கு இருக்குது. அஞ்சு குடையவன் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கார், அஞ்சு குடையன் எப்படி இருக்கார், குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்து அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணுறதுனால புத்திரதோஷம் முழுமையாக நீங்கும். அடுத்த நிகழ்ச்சியிலே மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.